फ्रेंड्स वेलकम टू माय यादव कुकिंग ये नमक चैनल ला किन सेमिया बिरयानी ये अपनी बंदे हैं ना अम्मा सेंची करते फोरांगा तो लेकिन निंगा साधा ने सेमिया ना चाटी निंगा नेगी चिकन सेमिया बिरयानी तीन पाक बनिए और पात्र तले 1 टीस्पून अलग नहीं सेट कोंगा அப்புறம் சேமியாவை சின்ன சின்னதா நொறுக்கி அதல போட்டுருங்க இப்போ நல்லா வறுத்து எடுங்க ஸ்டவ்வ சிம்ல வச்சே வருங்க இல்லனா சேமியா கருகி போய்டும் நல்ல பிரவுன் கலர்ல வர்ற வரைக்கும் வறுத்துருங்க அப்பனா சேமியா ஒண்ணோடு ஒன்னு ஒட்டாம அழகா இருக்கும் பாருங்க கலர் चेंज ஆயிருச்சு நம்ம நெய் போட்டு வறுக்கிறதுனால வறுக்கும்போதே ஒரு அழகான வாசனை வரும் அதுல இருந்து இப்போ நான் அதை வேற பவுலுக்கு மாத்தி எடுத்து வச்சிட்டேன் நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் வாங்கி அதுல ஆல்ரெடி நம்ம மசாலா எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவை ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம் நான் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நீளவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமா மல்லிபுயினாவும் எடுத்து வச்சிருக்கேன் மசாலா ஐட்டम्स 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் அளவு மல்லி தூள் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா தேங்காவை அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கடாய் சூடானதும் அதுல ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க அதல வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்குங்க வெங்காயம் லைட்டா பிரவுன் கலர்ல வதங்கினா போதும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி மல்லி புதினாவை அதோட சேர்த்துறலாம் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நம்ம நல்லா வதக்குனதுனால ஆட்டோமேட்டிக்கா ஆயில் வந்து அதுல இருந்து ரிலீஸ் ஆயி வருது பார்க்கிறதுக்கு இவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க இப்போ ஒரு 2.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூடு பேஸ்ட் நான் அதோட சேர்த்திருக்கேன் அதையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இன்னைக்கு நோம்பு திறக்கிறதுக்காக இந்த ஐட்டம் நான் prepare பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை அதோட சேர்த்துறலாம் அதையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு salt சேர்த்துருங்க இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா ஐட்டம்ஸையும் சேர்த்துறலாம் அதையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க மசாலா எல்லாம் சிக்கன்ல நல்லா கோட் ஆகட்டும் அந்த அளவுக்கு நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பாலையும் அதோட சேர்த்துருங்க பாருங்க நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துட்டு நான் இந்த கப்புக்கு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன் இது சிக்கன் வேகிறதுக்காக வேண்டி நம்ம சேர்த்திருக்கோம் தண்ணியோட கலர் டிஃபரண்டா இருக்கு நீங்க நினைக்கவேண்டாம் நான் சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன்ல அந்த தண்ணி தான் நான் எடுத்துக்கேன் அந்த பாத்திரத்துல ஊத்தி தான் நான் எடுத்துக்கேன் இப்போ இன்னொரு 1/2 கப் ஊத்தி நம்ம மூடி வச்சிரலாம் பாத்திரத்தை பாருங்க நல்லா வெந்துட்டு சிக்கன் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை அதோட சேர்த்துறலாம் இந்த சேமியாவுக்கு நமக்கு அதிகமா தண்ணி தேவைப்படாது லைட்டா ட்ரையா இருந்தா போதும் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம மூடி வச்சிரணும் ஒரு 5 நிமிஷம்ல ஆட்டோமேட்டிக்கா அது குக்க ஆயிடும்
பாருங்க நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க பாருங்க இப்ப ஓபன் பண்ணி பாக்கும்போது நல்லா கரெகட்டான பதத்துக்கு வெந்திருக்கு ஒன்னோடு ஒட்டாம அழகா வந்திருக்கு இப்ப நம்ம அத வேற பாத்திரத்துல சுட் பண்ணிக்கலாம் பாருங்க நம்மளோட சேமியா பிரியாணி ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க फ्रेंड्स நம்மளோட இஃப்தார் டின்னர் ரெடி ஆயிருச்சு நான் என்னோட வேலை எல்லாம் முடிஞ்சப்புறம் ஈவினிங் டைம்ல கொஞ்ச நேரம் மாடியில நிப்பேன் 6:00ங்கிறதுனால பறவைகள் எல்லாம் எப்படி அதனோட இடத்துக்கு வருதுன்னு பாருங்க நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா லைக் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க